हेलो फ्रेंड्स, वेलकम टू जीआरपी समयल। इन्हीं नम्म पाक पोरे रेसिपी टी टाइम के ऐता काफी केक गे। इधर रोम्बो रोम्बो सॉफ्ट आ रखूं, पारंगे एवला नल्ला सॉफ्ट आ रखदने। इधर सही रे इधर रोम्बो रोम्बो ईजी गे। वीटले उल्ला पोल क्लोचे सुलभमा चेंजरला वांगे एब्डी चेलान पाकला। முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பத்தறலாங்க, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு sugar, கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கறேங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டை, ஒரு 2 ரூபாய் சன்ரைஸ் பாக்கெட் எடுத்துக்கறேன். நீங்க இதுக்கு பதிலா ப்ரூ கூட எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கறேங்க. பால் சூடா இருக்குது. முதல்ல சூடான பாலல சன்ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டு இது தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி இருக்கறங்க. அது கூட இப்ப sugar சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு அரிப்பு வச்சுக்கறேன். அதல மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காபி மிக்ஸ் இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா mix பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்படி ஊத்துச்சுல மடிஞ்சு மடிஞ்சு உலணும். இது கரெக்டா இருக்கு. இப்போ தனியா வச்சிட்டு நம்ம கேக் செய்யிறதுக்காக ஃப்ரீ கேக் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கல் உப்பு போட்டுக்கறேங்க. அது மேல ஒரு ஸ்டாண்ட் வெச்சுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ கேக் செய்யிறதுக்கு ஒரு டின் எடுத்துக்கறேங்க. இது இல்லனா நீங்க ஒரு சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதல வந்து நெய்யால கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாம வரதுக்காக கிரீஸ் பண்ணிக்கறேங்க. இப்போ இதல கொஞ்சமா மாவு தூவிக்கறேங்க. அப்பனா தான் ஒட்டாம வரும். அல்லது பட்டர் பேப்பர் இருந்தா விரிச்சுக்கலாம் நீங்க. அப்ப மாவு போட தேவ இல்ல. எல்லா பக்கமும் ஒன்னு போல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரெடி பண்ண பேட்டர் இதல ஊத்திக்கலாம். இப்போ இத நல்லா டாப் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்க எந்த பாத்திரம் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை. அதுல அரை அரை அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மாவு ரொம்ப இருந்தனா பொங்கி வரசில வெளியெல்லாம் வந்துரும். அதனால எந்த இது எடுத்திருந்தாலும் பரவாயில்லை. அதுல அரை அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு ஊத்திக்கோங்க. கரெக்ட்டா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரீ ஹீட் ஆயிட்டு இப்போ இத உள்ள வச்சுக்கலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு 25 டு 35 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிச்சுங்க. கேக் வந்திருச்சான்னு செக் பண்ணலாம். ஒரு நைஃபை விட்டு செக் பண்றேங்க. நைஃப்ல ஒட்டவே இல்ல. கேக் நல்லா வந்திருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்ட்டா ரெடி ஆயிருக்கு. இப்போ இத கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா கேக் வந்திருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்குது. சாஃப்ட் ஆன டீ டைம் காபி கேக் ரெடி.